வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆடு மற்றும் மூக்குத்தி தருவதாக சொல்லி கிராமப்புற மக்களிடம் கோடிக்கணக்கில் மோசடி அரங்கேற்றி இருப்பது பகீர் புகாராக எழுந்திருக்கிறது. மூக்குத்தி மோசடி பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் அண்ணாமலை நகரில் ஸ்டார் சேவா மையம் என்ற நிறுவனம் செயல்பட்டு வந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் இயக்குநராக ஜெயராமனும் மேலாளராக இளவரசி என்பவரும் செயல்பட்டு வந்தனர். நிறுவனத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் மாவட்டத்திற்கு ஒரு பொறுப்பு அதிகாரியை நியமித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் ட்ரீம் ட்ரஸ்ட் என்ற தொண்டு நிறுவனம் நடத்தி வருபவர் வடவாளம் பகுதியைச் சேர்ந்த அன்புமொழி. இவரையும் சில திட்டங்களை கூறி புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொறுப்பு அதிகாரியாக ஸ்டார் சேவா நிறுவனம் நியமித்துள்ளது. இந்த நிறுவனத்தில் 300 ரூபாய் செலுத்தி உறுப்பினராக சேர்ந்து கொண்டால் பல சலுகைகள் கிடைக்கும் என்று விளம்பரம் செய்துள்ளனர். 50 ரூபாய் கட்டினால் தங்க மூக்குத்தி, 1600 ரூபாய் கட்டினால் ஒரு ஆடு, 10,000 ரூபாய் கட்டினால் லட்சக்கணக்கில் பணம் என்று பல திட்டங்களை அறிவித்துள்ளனர். இந்த திட்டத்தில் மாவட்ட பொறுப்பு அதிகாரிகள் மூலமாக கிராமப்புற பெண்கள் பலரை சேர்த்துள்ளனர். முதலில் பணம் கட்டிய அனைவருக்கும் சிறிய தங்க மூக்குத்தியை ஸ்டார் சேவை மையத்தின் மூலமாக கொடுத்துள்ளனர். அதை நம்பிய பலரும் ஆடு கிடைக்கும் என்ற ஆசையிலும் வட்டியில்லா கடன் கிடைக்கும் என்ற ஆசையிலும் பணத்தை கட்டியுள்ளனர். ஒரு சிலருக்கு மட்டும் ஆரம்பத்தில் ஆடுகளையும் சில பொருட்களையும் கொடுத்த நிறுவனத்திடம் இருந்து சில நாட்களாக எந்த பதிலும் இல்லை. இதனால் பணம் கட்டியவர்கள் மாவட்ட பொறுப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டவர்களை தொந்தரவு செய்ய தொடங்கியுள்ளனர். இதையடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஸ்டார் சேவா மையத்தில் பொறுப்பு அதிகாரியாக இருந்த அன்புமொழி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்துள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டிசி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை போட்டு அவங்க எல்லாருக்குமே மக்களுக்கு வந்து மூக்குத்தி தர்றோம், ஆடு தர்றோம், 2,000 ரூபா பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லி, 1,00,000 வந்து வட்டியில்லா கடன் தர்றோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து பணம் வசூல் பண்ண சொன்னாங்க முன்னாடியே. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து 12,500 ரூபா நாங்கள் பணம் வசூல் பண்ணி வந்து 42 லட்சத்தி சில்லற நாங்கள் பணம் கட்டியிருக்கோம். 42,81,000 ரூபா நாங்கள் பணம் கட்டியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் வந்து அவங்க எதுவுமே செய்யலை. 900 மூக்குத்தி கொடுத்ததுனால மக்களும் நம்பி வந்து மீதி பணம் எல்லாமே கட்டிட்டோம் நாங்கள். ஆனால் இப்போ எங்கள் மேலே வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, பணம் வந்து கூடுதலாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே நோட்டீஸ் அனுப்புனாங்க. சரி, எங்கள் மேலே எதுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறக்காக நாங்கள் திருவண்ணாமலை ஆஃபீஸுக்கு போனால் திருவண்ணாமலை ஆஃபீஸ் வந்து மூடி இருக்குது. ஃபோன் பண்ணால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு வந்துட்டு இதுவரைக்கும் வந்து தகவல் தெரியல. திருவண்ணாமலையை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய ஸ்டார் சேவா நிறுவனத்தின் மீது தமிழகம் முழுவதும் பல புகார்கள் வர தொடங்கியது. இந்த நிலையில் மாவட்டம் தோறும் நியமிக்கப்பட்ட பொறுப்பு அதிகாரிகள்தான் மோசடி செய்து விட்டதாக ஸ்டார் சேவா நிறுவனம் மாவட்ட பொறுப்பு அதிகாரிகளுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தலைமறைவாக உள்ள ஸ்டார் சேவா மையம் நிர்வாகி ஜெயராமனை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் இன்ஸ்டா ரீல்ஸ் வெறியில் பைக் சாகசம்.